வணக்கம் தோழர்களே, பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 319 நாட்களாகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் பாலஸ்தீனில் 20 ஆகஸ்ட் இரவு 7 மணி. இந்த நேரத்தில் தற்பொழுது அமெரிக்க தலைமைச் செயலர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் கத்தார், எகிப்து நாடுகள் தலைவர்களிடையே சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுடன் அவர் பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையின் போது முடிவில் நெத்தன்யாகு, நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்று கூறியிருக்கிறார். மறுபுறம் மிக தெளிவாக ஹமாஸ் தங்களது பாலஸ்தீன் தரப்பிலிருந்து தங்களது நிலைப்பாட்டை கூறிவிட்டார்கள். அதில் மிக முக்கியமாக நெட்ஜரி மற்றும் பிலடெல்பியா கேரடாரை விட்டுக் கொடுப்பது இல்லை என்று மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். அதை முதல் முறையாக மேற்கு ஊடகங்களும் அதை ஹைலைட் செய்து கூறியிருக்கின்றன, ஹமாஸின் தரப்பு நியாயங்களை. இது ஒரு பக்கம். மறுபக்கம் நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்தது போல குர்ஸ் பகுதியில், அதாவது ரஷ்யாவின் உக்ரைன் எல்லையில் உள்ள குர்ஸ் பகுதியில் கடந்த வாரம் உக்ரைன் படைகள் உள்ளே நுழைந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஓர் தகவல் இன்று வெளியாகியிருக்கிறது. அது மிகவும் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு தகவல் தான். அது அதிர்ச்சியை அடைவதா அல்லது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்தது என்று புரிந்து கொள்வதா என்பது மாதிரியான ஒரு தகவல். அதில் அந்த குர்ஸ் பகுதியில் உள்ளே நுழைந்த துருப்புகளில் பெரும்பாலானோர் நேட்டோ படையை சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளிவந்துள்ளன. அதன் தகவல்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. அதன் விவரங்கள் என்ன, அது எதை நோக்கி நகர்கிறது என்பதை இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தொடர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். இந்த நீங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இவங்க வந்து புட்டின் ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு, நீங்க இந்த ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடாதீங்க, இதோட விலை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஆபத்தான விளையாட்டை நாங்க விளையாண்டே தீருவோம் அப்படின்னு முதல் முறையா நேட்டோ உள்ள வந்துட்டதா தான் அவங்க தரப்புல இருந்து அன்அபிஷியலாவும் அபிஷியலாவும் தகவல்கள் வர தொடங்கிடுச்சு. அதாவது ரஷ்ய தரப்புல இருந்து அதுல நான் படிச்ச ஒரு செய்தியில வந்து இதற்கு மேல உக்ரைன் படைகள் அந்த கூர்ஸ்க்ல இருந்து உள்ள முன்னேற முடியாம நாங்க தடுத்துட்டோம், ஆனா நாங்க தடுத்த பிறகுதான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம், நாங்க பிடிச்ச ஆட்கள், நாங்க கொன்ன ஆட்கள் பலர் கொன்ன பிறகு நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம், அதுல 90% படைகள் வந்து நேட்டோவை சேர்ந்தவைகள் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலயே சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய விவரங்கள் என்ன, இது என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? ஆமா, இது நம்ம போன முறை பேசும்போது இன்னும் ஆரம்பத்துல இதுல ரெண்டு விதமான தகவல்கள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுல ஒரு தரப்புங்கிறது ரஷ்ய ப்ரோ ரஷ்யன் தரப்பா இருக்கு, இன்னொரு தரப்புங்கிறது ப்ரோ வெஸ்டர்ன் தரப்பா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு தரப்புகள்கிட்ட இருந்தும் வர்ற தகவல்கள்ங்கிறது ரெண்டுமே மாறுபட்ட கருத்துக்களா தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இதுல இருந்து உண்மையை எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழலா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து உண்மை நிலவரத்தை வந்து நம்மளால கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த எல்லைக்குள்ள, அதாவது ரஷ்யாவுடைய பரப்புக்குள்ள நுழைஞ்சவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து தகவல்கள்ங்கிறது 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 1000 பேர் என்ட்ரு ஆயிட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து என்டர் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா வந்து இப்போ ரஷ்யா வந்து அதை எப்படி பாக்குதுன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்கர்சன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டேர்ம் பண்ணது வந்து இன்கர்சன் தான் டேர்ம் பண்ணாங்க. இப்போ வந்து இன்வேஷன் டேர்ம் பண்றாங்க. இன்வேஷன் டேர்ம் பண்ணாங்கன்னா படையெடுப்புன்னு தான் அர்த்தம். நேரடியா வந்து உள்ளுக்கு படையெடுத்து வந்ததா தான் அர்த்தம். ஸோ இதுல நிறைய பேசிக்கான ஃபண்டமெண்டலான சில பிரச்சனைகள் இருக்கு இந்த போர் அணுகிறதுல. சில ரூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சட்ட விதிகளை மீறின சம்பவங்களும் இடம்பெறுது. இதெல்லாம் வந்து நீங்க, ஏன்னா உங்க இப்ப என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, எந்த சர்வதேச விதிகளும் வந்து மதிக்கப்படுறது இல்லை. ஸோ அதனால வந்து எல்லாமே புது நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து எது பண்ணாலும் எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. விதி மீறல்ங்கிறது எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து எதையும் வந்து ஒரு எல்லை வரம்புக்குள்ள வந்து நம்மளால பார்க்க முடியாது.
வழக்கமான நிகழ்வுகள்ல நடக்கிற, வழக்கமான காலகட்டத்துல நடக்கிற போர்கள்ல இல்ல ஒரு ஒரு பிரச்சனையில வந்து நீங்க நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இன்று நீங்க பாக்குறதுக்கும் பல மாறுபட்ட நிலவரம்ங்கிறது இன்னைக்கு புது நார்மலா மாறிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த போரை பொறுத்தல நேட்டோடைய உதவிங்கிறது அவங்க என்ன டேர்ம்ல வந்து அவங்க வந்து இதை உதவிக்கு வந்தாங்க அப்படிங்கறது அடிப்படை என்னன்னாக்க, யுக்ரைன்ங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு சோவரின் உரிமை இருக்கு, அதனுடைய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைங்கிறத தீர்மானம் பண்றதுக்கான முழுமையான உரிமைங்கிறது யுக்ரைன் அரசாங்கத்திற்கு இருக்கு. ஸோ அந்த நாடு எடுக்கிற முடிவுங்கிறது தனக்கு விரோதமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய ஸ்ட்ரெட்டிஜிக் நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு விரோதமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அந்த நாட்டை வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் வந்து நியாயப்படுத்தினாங்க இவங்களுடைய உதவிக்கு. அதுலதான் வந்து ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சி நடந்தது சர்வதேச அரங்குல டிப்ளமேட்டிக் அரங்குல. ஸோ அது வந்து இவங்க தரப்புல இருந்து இவங்க அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கான அடிப்படை. ஆனா அதோட ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அது சோவரின் ஸ்டேட்டா இருந்ததாங்கிறது ஒரு கேள்வி. 91ல அந்த நாடு தனிநாடா வர்றதுக்கான அடிப்படை கட்டுமானமா இருந்த அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நடுநிலைமையா இருக்கணும், செக்யூரிட்டி பேக்ட் வந்து வேற எந்த நாடு கூடயும் செக்யூரிட்டி அலைன்ஸ் குள்ள போக கூடாதுங்கிறத அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை வந்து மீறி தான் அவங்க வந்து நேட்டோக்குள்ள போறதுக்கான முடிவெடுத்தாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறதுக்கான தூண்டுதல் எங்கிருந்து வந்ததுன்னா அது அமெரிக்க தரப்புல இருந்து வந்தது. நேட்டோக்குள்ள கொண்டு வருவேன்னு சொல்லி 2008ல் யுக்ரைன் அனுமதிப்பேன்னு சொல்லி புஷ் பேசினது தான் இந்த இந்த பிரச்சனைக்கான மூல காரணம். ஸோ அதனால தொடர்ந்து வந்து இந்த இந்த மாதிரியான இந்த இரட்டை வேட நிலைப்பாடுங்கிறது மேற்குலக நாடுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனுடைய உச்சகட்டமா என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, இப்ப அவங்க சொன்னது என்னன்னா ஒரு சோவரின் நாடு அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த வெளியுறவு கொள்கைகளை வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய முழுமையான உரிமை அந்த நாட்டுக்கு இருக்கு, அதை வந்து நீங்க டிக்டேட் பண்ணக்கூடாது, அதனால அவங்களுக்கு இருக்கிற உரிமையை எக்ஸசைஸ் பண்றதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட கோரிக்கையா இருந்தது. அது வந்து போரா விரிவடைஞ்சு வந்த உடனே இது வந்து நியாயப்படுத்த முடியாத, இதுல இடதுசாரிகளும் பலர் வந்து இந்த இந்த கருத்தை தான் வந்து இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது நியாயப்படுத்த முடியாத ஒரு இன்வேஷன், இன்வேஷன்னாக்க படையெடுப்பு, அந்த நாட்டு மீது போரை வந்து புட்டின் வந்து தொடுத்துட்டாரு, தன்னுடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தணும், தன்னுடைய நாட்டை வந்து நிலைநிறுத்தணும், தன்னுடைய நாட்டை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கிற நோக்கத்தினோட இந்த போரை வந்து விரிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல இருந்து வச்ச வாதம். ஸோ அந்த வாதம் வந்த வரைக்கும் அவங்க நியாயப்படுத்தின வரைக்கும் அது ஒரு வகையில நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம், ஆனா அதுக்கு பின்னணியா இருந்ததுதான் வந்து நம்ம பார்த்தோம். அதனால வந்து இந்த பின்னணி வந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, இது வந்து புத்தின் வந்து நேரடியாக அவருடைய போரை வந்து தொடுக்கல, அவருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் அவருடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால அவருக்கு வேற வழியே இல்லாம கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த ஒரு போர் நடவடிக்கைக்கு அவர் போனார் அப்படிங்கிறது நம்ம பாக்குறது. அதுதான் வந்து இங்க நடந்த விஷயம் உண்மையான, நீங்க அந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா இப்படிதான் நடந்தது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்ததுங்கிறது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது, அதனால நீங்க அக்ரஸர், உங்களுக்கு எதிராக நாங்க உதவி பண்ணுவோம் அந்த நாட்டுக்கு அப்படிங்கிறது தான் இவங்க வச்ச வாதம். அப்ப இவங்க யுக்ரைனுடைய டிஃபென்ஸுக்காக, யுக்ரைன் வந்து வேற ஒரு நாட்டால் அதாவது ரஷ்யாவால் தாக்குதலுக்கு உள்ளாகுது, அதனுடைய டெரிட்டரியை ரஷ்யா வந்து போர் மூலமா குடிக்குது, ஆக்குப்பை பண்ணுது, அதை பாதுகாத்துக்கிறதுக்காக, யுக்ரைனை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் பண்ணுவோம், அவங்களுக்கு பண உதவிகள் பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையான டிப்ளமேட்டிக் உதவிகள் பண்ணுவோம். ரஷ்யா பண்றது தவறான செயல், சர்வதேச விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிறது தான் இவங்க வச்சிருக்கிற வாதம். இப்போ
அந்த வாதம் கம்ப்ளீட்டா வந்து இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி வச்ச வாதம் அவங்களுடைய போர்க்கருவிகள் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ப்ரொடெக்ஷனுக்காக, அதாவது டிஃபென்ஸுக்காக கொடுத்தது சொன்னத இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்காக அதே ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. அப்ப அதனுடைய இன்டைரக்ட் அர்த்தம் என்னவாகுதுன்னா, ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்கு, ரஷ்யாவுடைய பகுதியை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு நேட்டோவினுடைய ஆயுதங்கள் பயன்படுது. ஸோ இது வந்து சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. இப்ப நீங்க டிஃபென்ஸுக்காக ஒரு நாட்டுக்கு வந்து கொடுக்கலாம், ஆனா நீங்க அஃபென்ஸுக்காக உங்களுடைய வெப்பனை வந்து கொடுக்குறீங்க, தாக்குதலுக்காக கொடுக்குறீங்க, ஆக்குபேஷனுக்காக நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னா அது வந்து சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது. அப்ப நீங்க என்ன இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதை நேர் ஆப்போசிட்டா நீங்க பண்றீங்க. இப்போ இதுல வந்து நீங்க சர்வதேச விதிகள் பிரகாரம் ரஷ்யா வந்து இதை எப்படி அணுகும் அப்படின்னா, நேட்டோ நாடுகளுடைய ஆயுதங்கள் தன்னுடைய மண்ணில், தன்னுடைய மண்ணை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக எதிரிப்படைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நேரடியா நேட்டோ வந்து தன் மீது போர் தொடுத்ததாதான் அது அர்த்தப்படும். ஸோ அந்த பின்னணியில தான் இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து பார்க்குது. இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து பெருசா ஆகிறது இல்லை, ஏன்னா அது வந்து பெருசா விவாதிக்கப்படுறது இல்லை. ஆனா உண்மையான நிலை என்னன்னா, ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்கு, ரஷ்யாவுடைய பகுதியை ஆக்குப்பை பண்றதுக்காக நேட்டோவினுடைய ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. பிஎம்சிஸ் அதாவது பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸினுடைய படை வீரர்கள், அமெரிக்காவை சார்ந்தவர்கள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவங்க வந்து இந்த போர் நடவடிக்கைக்கு நேரடியா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு போர் நடத்திட்டு இருக்கிறாங்க கூர்ஸ்க் ரீஜியன்ல. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நேரடியா அமெரிக்க நேட்டோ படையை வந்து இங்க உள்ளுக்கு நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரஷ்யா வந்து இன்வேட் பண்ணியிருக்கிறாங்க, போர் மூலமா வந்து இன்வேட் பண்ணியிருக்கிறாங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்ப அதைத்தான் வந்து ரஷ்யா வந்து இன்னைக்கு சொல்லுது, நேட்டோவுடைய இன்வேஷன் ரஷ்யாக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கறது தான் வந்து அவங்க பாக்குறாங்க, அந்த அர்த்தத்துலதான் அவங்க பாக்குறாங்க. அப்போ இதுவரைக்கும் நடந்த போருங்கிறது நீங்க மறைமுகமா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் எங்க பேச்ச கேட்காம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்களால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நேரடியா ஒரு இன்வேஷனுக்கு உங்களுடைய ஆயுதங்களை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய நாட்டினுடைய படைகளை வந்து அனுப்பிச்சிருக்கீங்க பிரைவேட் ஆர்மி சார். ஸோ அப்ப நேரடியா என்னத்துல நீங்க வந்து இறங்கியிருக்கீங்கன்னா, ரஷ்யா வந்து இன்வேட் பண்றதுக்கு நேட்டோனுடைய ஃபோர்ஸ் வந்து இறங்கியிருக்கு, அது பிரைவேட் மிலிட்ரி ஃபார்ம்ல வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்ப இதை தான் வந்து இன்றைக்கு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோ தரப்புல இருந்து வந்த கருத்துங்கிறது, இது நேரடியான நேட்டோ இன்வேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல அவங்க எக்ஸாமின் பண்ணதுல நேட்டோனுடைய நாடுகளுடைய பிரைவேட் ஆர்மிஸ் வந்து இதுக்குள்ள பெருமளவுக்கு இணைந்துதான் வந்து இந்த இன்வேஷனை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க வந்து லெஜிட்டிமேட்டான டார்கெட்டு, நாங்க வந்து அவங்க மீது அவங்கள வந்து கொலை பண்றதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, அதனால அது நேரடியாக அமெரிக்க போர் வீரர்கள் வந்து இங்க சாகிறத வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நேரடியா நாங்க நேட்டோ கூட போர் நடத்துறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப நேட்டோ வந்து நேரடியா இன்வைட் பண்ணிடுச்சு, ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்குமான போரா இந்த போர் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப அததான் வந்து வெளியுறவுத்துறை, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்துறாரு. இப்போ இந்த பின்னணியில, இப்ப இதுல நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் கிட்டத்தட்ட வந்து கான்செப்ட் லெவல்ல வந்து போர் உருவாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இதை நம்ம சீரியஸா பேச முடியாத அளவுக்கு அவங்க வந்து புது நாம்ஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட சிமிலரான இதே மாதிரியான ஒரு விஷயத்த பெல்கரோட் ரீஜியன்ல வந்து பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு பண்ணும்போது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருக்கிற ரஷ்ய நாட்டுக்கு எதிரான, புத்தின் அரசாங்கத்திற்கு எதிரான சிலர்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து அதன் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க. அது ஆயுதங்கள் முழுக்க யுக்ரைன்ல இருந்து வந்த ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. பெல்கரோட்ல சிவிலியன் டார்கெட்ஸ்ல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியா ரஷ்யா வந்து அவங்களெல்லாம்
கொன்னுச்சு, வீழ்த்துனுச்சு. இது பெல்கிராட்ல ஆரம்பத்துல நடந்தது போன வருஷத்துல. அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா, கிரீமியால சிவிலியன் பாப்புலேஷன், அதுவும் குறிப்பா பீச்ல வந்து ஹாலிடே அன்னைக்கு, ஒரு நேஷனல் ஹாலிடே அன்னைக்கு குழந்தைகள் குடும்பங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு அந்த பொழுதுபோக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல அமெரிக்காவுடைய வெப்பனம் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதுல, கொத்து குண்டுகளை போட்டதுல குழந்தைகள் உட்பட வந்து இறந்து போனாங்க அந்த கடற்கரையில மக்கள். ஸோ இது வந்து ரஷ்யாவினுடைய டெரிட்டரிக்குள்ள நடந்த தாக்குதல், நேட்டோவினுடைய, அது குறிப்பா அமெரிக்காவினுடைய வெப்பன் பயன்படுத்தி சிவிலியன் டார்கெட்ல தாக்குதல் நடத்தினது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப இதுவுமே அமெரிக்காவுடைய வெப்பன் நேரடியா ரஷ்யாவுடைய நிலப்பரப்புல ரஷ்ய மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. இது வந்து அமெரிக்காவுடைய நேரடி இன்வால்மெண்ட் இந்த போர்ல இருந்து அது நேரடியா சம்பந்தப்படுதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாகுது. நேரடியா அமெரிக்கா போர் தொடுத்துதுங்கிறது தான் அர்த்தமாகுது. ஆனா அவங்க அதை அந்த இடத்துல அதை வந்து எப்படி லீகலா வந்து அணுகுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிரீமியாங்கிறது உன்னுடைய நிலப்பரப்பு கிடையாது அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. கிரீமியாங்கிறது டிஸ்பியூட்டடான ஒரு பகுதி, ரஷ்யா சொல்லுது இது என்னுடைய பகுதின்னு. கிரீமியால இருக்கிற மக்கள் ஓட்டெடுப்பு மூலமா ரஷ்யா கூட போறாங்கிறத தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த ஓட்டெடுப்பு நடவடிக்கைகளை மேற்குலக நாடுகள் ஏத்துக்கல, அது நேர்மையா நடக்கலைங்குது. ஸோ அதனால வந்து இது வந்து யுக்ரைனோட பரப்புங்குது. ஸோ இது டிஸ்பியூட்டட் லேண்ட் ஆகுது கிரீமியா. ஸோ அதனால அதுலயும் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல ரஷ்யா வந்து என்னுடைய நிலப்பரப்பு மீது தாக்குதல் நடத்துதுங்கிறத. நீங்க சர்வதேச அரங்குல வந்து டிஸ்பியூட்டடான பிரதேசத்துல வந்து தாக்குதல் நடந்ததுனால அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஆனா இப்ப நடந்திருக்கிறதுங்கிறது குர்ஸ் பகுதியில நடந்திருக்கிறதுங்கிறது, இது எந்த வித டிஸ்பியூட்டுக்கும் இடம் இல்லாத ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு. இதுல எந்த டிஸ்பியூட்டும் நீங்க பண்ண முடியாது. இது வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமா இல்லையாங்கிற அந்த அந்த வாதத்துக்கு இடம் இல்லை. இது தொடர்ந்து ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு, சர்வதேசத்தினால அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பு. ஸோ அதனால இந்த பகுதியில நீங்க உங்களுடைய படை பிரிவுகளையும் உங்களுடைய ஆயுதங்களையும் நேரடியா இறக்கி சண்டைக்கு அனுப்பியிருக்கீங்கன்னா ரஷ்யா மீது நீங்க நேரடியா போர் தொடுத்ததாதான் அர்த்தம். ஸோ அதைதான் இன்னைக்கு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றாங்க, இது நேரடியா நேட்டோவினுடைய ரஷ்ய இன்வேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப இந்த ரஷ்ய இன்வேஷன் நடந்ததுக்கு அப்புறம் புட்டின் வந்து இந்த போரை வந்து எப்படி அணுக ஆரம்பிச்சிட்டாருனாக்க, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல். ஏன்னா நடந்தது வந்து பெருமளவுக்கு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறது சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சிவிலியன்ஸை வந்து நிறைய பேரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ போர்க்கைதிகளா பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நேரடியா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தாக்குதல் நடத்தும் போது அது வந்து டெரரிஸ்ட் ஆக்ட். ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, இது உடனடியாக வந்து கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸ் வந்து அந்த பகுதிக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக வந்து அந்த பகுதியை சீஸ் பண்ணி அந்த பகுதியில் கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸை வந்து இன்வோக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இங்கு உள்ளுக்கு வந்த ஃபாரின் ட்ரூப்ஸு, யுக்ரைனுடைய ட்ரூப்ஸுங்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள். இந்த கவுண்டர் டெரரிசம் மெசர்ஸ் வந்து இன்வோக் பண்ணதுனால இது வந்து தீவிரவாதிகளா ஆயிடுறாங்க. தீவிரவாதிகள் ஆனதுனால அவங்களை யாரையும் வந்து உயிரோட அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. தீவிரவாதிகளை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அதை தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அதை தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 பேர் மேல வந்து கொலை பண்றாங்க குஸ்க் பகுதியில இந்த யுக்ரைன் படை வீரர்களை. இதுல சண்டையே போடாம சரண்டர் ஆகிற யுக்ரைன் படை பிரிவுகள் மட்டும்தான் வந்து சரண்டர் ஆகப்படுது. மற்றவர்கள் எல்லாத்தையும் வந்து கொல்றது தான் வந்து இந்த இந்த போர் திட்டத்துல வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அதான் செயல்படுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலதான் ஃபாரின் ட்ரூப்ஸ் வந்து வந்திருக்கிறதுனால அவங்களையும் கொல்றாங்க. இப்போ அவங்கள வந்து தீவிரவாதியா தான் பாக்குறாங்க, அதனால கொல்றாங்க. இதுல என்ன இப்ப இதுல வந்து இதை யாரு ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தாக்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இந்த கவுண்டர் டெரரிசம் வந்து இன்வோக் பண்ணதுனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு இதுக்கு தொடர்பு இல்லாம ஒதுங்கிடுச்சு. இப்ப இதை யாரு மேற்பார்வை பண்றாங்கன்னா, நேரடியா புட்டினுடைய அட்வைசரா இருக்கக்கூடியவர் தான் வந்து இதை மேற்பார்வை பண்றாரு. இந்த தாக்குதலா நடவடிக்கையை
குர்ஸ் குர்ஸ் பகுதியில அத இன்னொரு களத்துல நின்று இன்னொருத்தர் வந்து அதை செயல்படுத்துறாரு. அவர் யாருன்னா ரஷ்யாவினுடைய உளவு நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கிறவரு வந்து இத நேரடியா வந்து களத்துல நின்று அவர் தலைமையில தான் இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்குது. எஃப்எஸ்பியோடைய தலைவர் தலைமையில தான் இந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இப்ப இத அவங்க கம்ப்ளீட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து இத தனியா பிரிச்சு குர்ஸ் பகுதிய கம்ப்ளீட்டா ஒரு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையா வந்து இந்த பகுதியில வந்து ஆரம்பிச்சு நடத்துறாங்க. அதற்கு தகுந்தமான கமாண்ட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கைகள் வந்து கம்ப்ளீட்டா தோல்வி ஆயிடுச்சு. நேட்டோ தரப்பு எதிர்பார்த்தது, நேட்டோ தரப்பு என்ன எதிர்பார்த்ததுன்னா இவ்வளவு பெரிய படைகள் உள்ளுக்கு போகும்போது மற்ற பகுதிகளில் இருக்கிற படைகள் வந்து இந்த பகுதிக்கு திருப்பப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கல. ஏன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட ரிசர்வ் படைகள் இருக்காங்க. எல்லாரையும் புது ரிசர்வ் படையை வந்து கொண்டு வந்தாங்களே தவிர அந்த பகுதிகள்ல இருந்து எந்த படையும் வாபஸ் வாங்கல. ஸோ அதனால அந்த போருங்கிறது தீவிரமடைந்து போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பகுதிக்குள்ள இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கடுமையான சண்டையா நடக்குது குர்ஸ்க் பகுதியில. இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம் என்னவா இருக்குதுன்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறாங்கன்னா இந்த பகுதியில குர்ஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அணு உலை, மின்சார தொழிற்சாலையினுடைய அணு உலைய வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமா வச்சு இந்த நேட்டோ துருப்புகள்ல வந்து இறக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ரஷ்ய துருப்புகள் வந்து செக்யூர் பண்ணாங்க இந்த நடவடிக்கை நடந்த உடனே. இதுல பல முரண்பட்ட தகவல்கள் வருது. இது தெரிஞ்சே நடந்த சம்பவம், ஏன்னா ரஷ்யாவுக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. இது புட்டின் வந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி எது நடந்ததோ, ஆனா இன்றைய சூழல்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான டென்ஸ் சுச்சுவேஷனா இருக்கு. இந்த போருங்கிறது நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியான யுத்தமா வந்து இந்த பகுதியில் நடக்கிறது தான். இத நம்ம எல்லா தரப்புல இருந்தும் நம்ம பார்த்தோம்னா லீகல்லையும் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது நடக்கிறது நேரடியான நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரஷ்ய மண்ணில் நடக்கிற போரா இந்த போர் வந்து குர்ஸ் பகுதியில நடந்துட்டு இருக்கு போல. ஓகே ஓகே தோழர், ஏன்னா இது நம்ம பயந்துகிட்டு இருந்தது இதுதான், இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு 24 பிப்ரவரி 2022 அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. 22ஆம் தேதி இவர் பேசுறாரு, பேசும்போது சொல்றாரு அதுக்கு முன்னாடியும் பேசினாரு. அவர் பேசுறதோட ஒரே சாராம்சம் இதா இருந்துச்சு, நேட்டோ வந்து எங்க வாசல்ல வந்து நிக்க கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய பாட்டம் கோர் இதா இருந்துச்சு. எங்க வாசல்ல கூட வந்து நேட்டோ நிப்பாட்டாதீங்க, நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்களும் வந்து இதுல உள்ள என்ட்ரி ஆக மாட்டோம் அப்படின்னு. எந்த நேட்டோவுக்காக நேட்டா வரக்கூடாதுன்னு இது பண்ணாரோ 2 வருஷம் கழிச்சு நேட்டாவே உள்ள வந்துருச்சு, அது அன்அஃபிஷியலா வந்திருக்குது. இது அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பாக்கலாம். இது இன்னும் பெருசா வெடிச்சு வேற அளவுக்கு மாறுமா என்னன்னு தெரியல, ஏன்னா எந்த வெஸ்டர்ன் ஊடகங்களும் பேசல, அவங்க பேச மாட்டாங்கன்னு தெரியும். ரெண்டாவது வந்து எல்லோருடைய கவனமும் பலஸ்தீனை நோக்கியே இருக்கிறதுனால இது பெரிய அளவுல பார்க்கப்படல. மிக முக்கியமான ஒரு தகவல் இது, அடுத்து எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு உங்களுக்கு? இப்ப இதுல அந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸினுடைய இது ஆக்சுவலா நீங்க பொதுவா பார்த்தா ஒவ்வொரு நாட்டுக்கும் சுயாதீனமான உரிமை இருக்கு. அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு வெளியுறவுத்துறைங்கிறது சுயாதீனமா யோசிக்கிறதுக்கான எல்லா இதுவும் கிடைக்கிறது தான் வந்து ஜஸ்டிஸ். இப்போ சர்வதேச அரங்க பொறுத்தளவுல அமெரிக்கா வந்து 2001 வருஷம் ரெண்டு அதாவது 201 வருஷமா மான்ரோ டாக்ட்ரின் வந்து அந்த பகுதியினுடைய ஃபாரின் பாலிசியா வச்சிருக்கு. அவங்க தரப்பினுடைய ஃபாரின் பாலிசி வட அமெரிக்க தென் அமெரிக்க நாடுகளினுடைய ஃபாரின் பாலிசியா வச்சிருக்கு. அங்க வந்து மற்ற பவர்ஃபுல் நாடுகளினுடைய மிலிட்டரி நடவடிக்கைகள் வந்து இடம்பெறக்கூடாது, எந்தவித கூட்டணியும் உருவாக கூடாதுங்கிறது தான் அந்த பாலிசியினுடைய நோக்கம். அதுதான் வந்து அது அது ஏதாவது ஒன்று நடந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ்க்கான அடிப்படை காரணம் மான்ரோ டாக்ட்ரினை மீறிட்டாங்கிறது தான். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு கொள்கையும் இப்போ அமெரிக்கா வந்து அந்த கொள்கை அங்கே வந்து வச்சிருக்கு, அதனுடைய அருகில் எந்த ஒரு நாடும் வரக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய கொள்கை. ஆனால் அதே கொள்கையை
அது மற்ற பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்க்கு அனுமதிக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய இது வந்து நீங்க இது நியாயமா பாத்தீங்கனாக்க நியாயம் இல்லைதான். யாருமே வந்து அவங்கவுங்க நாட்டினுடைய பாதுகாப்பு கொள்கையை வந்து அந்தந்த நாடு தான் முடிவு பண்ணணும், அடுத்த நாடு வந்து டிக்டேட் பண்ணக்கூடாதுதான். ஆனா நீங்க சர்வதேச உலகத்தை பாத்தீங்கன்னாக்க உலக உலக சூழலை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சூழலை பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எல்லாருமே பவர்ஃபுல்லான நாடுகள் கிடையாது, சில பவர்ஃபுல் நாடுகள் தான் இருக்காங்க. இப்போ உலகத்துல ரெண்டு பவர்ஃபுல் நாடுகளுக்கு இடையிலான சண்டை வந்து வந்துருது அப்படின்னா உலகமே அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கிறதுனாலதான் பொதுவா வந்து நம்ம வந்து ரேஷனலா திங்க் பண்ற எல்லாருமே சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு அந்த பகுதியில நீங்க போய் தொல்லை பண்ணாதீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்து தீவிரமடைஞ்சு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சு போவோம், இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நீங்க மோரலி பாத்தீங்கனாக்க அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுதான், ஏன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்கு, யாரும் எந்த நாட்டுக்கூடையும் வந்து உறவு வச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இந்த உலக ரியலிஸ்ட் வேர்ல்டுல உலகத்துல வந்து இந்த மாதிரியான பவர்ஃபுல் நாடுகளுக்கு பக்கத்துல போய் நீங்க இன்னொரு படையை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா, இன்னொரு பவர்ஃபுல் நாட்டினுடைய படையை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையா அது மூண்டுச்சுன்னா உலகமே அழிந்து போகும். பெரிய நாடுகளுக்கு இடையிலான சண்டை உருவானது, இல்ல அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான சண்டை உருவானுச்சுன்னாக்க அவங்க அழியறதோட உலகமே அழிஞ்சு போகும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம சொல்றோம் இதை வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரியான எஸ்கலேஷனை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரேஷனல் திங்கிங் பண்ற எல்லாருமே சொல்றாங்க இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பின்னணியில தான் பார்க்கணும். இப்போ அதனால நேட்டோ வந்து நீங்க ரஷ்யாங்கிற ஒரு பவர்ஃபுல் நியூக்ளியர் கண்ட்ரிக்கு பக்கத்துல கொண்டுட்டு போய் விரிவாக்கம் பண்ணி அந்த பக்கத்துல இருக்கிற நாடு அவன் விருப்பப்படுறான் அதனால நான் வந்து போவேன், அதை நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மான்ரோ டாக்ட்ரின் வந்து நீ ஏன் ஃபாலோ பண்ற, அப்ப அவனும் சொல்லலாம் இல்ல இதே வாதத்தை வந்து அவனும் வைக்க முடியும் இல்ல, கியூபாக்குள்ள கொண்டுட்டு வந்து நான் என்னுடைய படையை நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டான்னா உனக்கு என்ன பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ இது ரெண்டையுமே பண்ணாம இருக்கிறது தான் உலகத்தை காப்பாத்துறதுக்கான வழி. அந்த பின்னணியில தான் இது வந்து ரியலிஸ்ட் சிந்தனையோட வந்து சொல்றாங்க இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை வந்து உருவாக்காதீங்கிறாங்க. ஸோ அதனால அந்த பின்னணியில நம்ம பார்க்கணும். ஐ திங்க் இது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இதுதானே சரியானது, இது இந்த நாட்டுக்கு ஏன் வந்து அந்த உரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுங்கிறது உலகத்தினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய பங்கம் விளைவிக்கக்கூடியது. அந்த பின்னணியில தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தோல. ஸோ ஐ திங்க் வந்து இந்த இந்த குழப்பம்ங்கிறது பலருக்கும் இருக்கும், ஏன்னா இது நேரடியா பாக்குறவங்க நம்ம வந்து சொல்றோம் இது வந்து அமெரிக்க தூண்டுது, அமெரிக்க உன்னுடைய நோக்கத்திற்காக இது நடக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் வந்து இன்னைக்கு பல இடதுசாரிகள் சொல்ற கருத்தும் கூட அதுதான், ஏன்னா அவங்களுக்கு சுயாதீனமான உரிமை இருக்கு, அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு செயல்பட விடுங்க, நீங்க ஏன் வந்து அவங்கள வந்து அப்ப அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு தரப்புங்கிறது இதை வந்து இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணும், அவனை வந்து ஒடுக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அந்த நாட்டுல வந்து இந்த கருத்துக்களை வந்து விதைக்குது, அதற்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை மாத்துது. ஸோ இப்ப இதெல்லாம் நடக்கும்போது உலகம் வந்து ஆபத்தான சூழலை நோக்கி நகருது. ஸோ அந்த பின்னணியிலிருந்து இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கான நேரடி ஜஸ்ட் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஸ் நீதி நேர்மைன்னு பாத்தீங்கனாக்க இப்ப அந்த இடதுசாரிகள் சொல்றதுங்கிறது சரியா இருக்கும், ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய தன்மை, உலகத்தினுடைய அமைதி, உலகத்தினுடைய சூழல் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா நீங்க கலெக்டிவா பாத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து யாருடைய திட்டம், யாரு வந்து இதை உருவாக்குறா, எது இதனால ஏற்பட போற ஆபத்து, இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதனால வந்து அந்த வாதம்ங்கிறது ரொம்ப ஆபத்தான வாதமா தான் இருக்கு. ஸோ இப்ப அதுதான் நீங்க சொன்னதுல இருந்து நான் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்தது, அதுதான் சொன்னேன். ஓகே ஓகே தோழர், புரியுது. இதுல புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து 201 வருஷமா வந்து இப்படி ஒரு மேண்ட்ரோ டாக்டர்னு வச்சுக்கிட்டு என்ன சுத்தி யாரும் வராதிங்க, யாரும் கட்டமைக்காதீங்க குப்படைய அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு.
அது அடுத்தவங்களுக்கு வரும்போது வேற மாதிரி நடக்குது. அது எப்பவும் போல இரட்டை வேடம் தான். இது நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து புதுசா தெரிஞ்சுக்கிட்டது. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சந்தித் தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் படிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அடுத்தடுத்த இதுக்கு நகர முடியும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.